கருப்பு சட்டைக்குள் புதைந்து கிடக்கும் கந்தக நெருப்பே, ஆதி தமிழன் எவனும் சாதி தமிழன் இல்லை என்று அசல் தமிழனாய் வலம் வரும் நாம் தமிழரே, தமிழனை ஒன்றிணைக்கும் மாய மந்திர மலையே, முல்லை பெரியாற்று அரசியலில் முத்திரையை கிழைத்தவனே, தமிழ் கடவுள் முருகனுக்கு விழா எடுக்கும் குறிஞ்சி கோமானே, உழைக்கும் உழவனின் ஒட்டுமொத்த குரலாய் ஒழித்த இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வானின் மாற்று உருவே, நிலமற்ற ஏழை உழவனின் நிலையில்லா வாழ்வை உயர்த்த போராடும் நாளைய சட்டமே, வீழ்த்த நினைப்பவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டும் தமிழரின் அடையாளமே, கலங்கடிக்கும் கடலுக்கு முன்னே கம்பீரமாய் எழும் அரசியல் பேரலையே, மூவேந்தர்களின் வீரத்தையும் ஒருங்கே பெற்ற புறநானூரே, சாதி மதங்களை தீயிட்டு கொளுத்தி சமத்துவம் படைக்கும் சமூக நீதியே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழியில் ஆட்சி செய்ய நினைக்கும் சட்ட பல்கலைக்கழகமே, சிறு சிறு நெருப்பு பொறிகளை ஒன்றிணைத்து போராடும் பெரு நெருப்பே, அறிவாற்றலும் வீரமும் செறிந்து கிடக்கும் தமிழ் மண்ணின் ஒடுக்குமுறையை களைந்தெடுக்கும் இன போராளியே, நீரின்றி அமையாது உலகு, நீ இன்றி அமையாது நாளைய தமிழகம், புலிக்கொடி ஏந்தி புரட்சி தமிழனே, உன் வெற்றி முகம் வீறு கொண்டு எழட்டும், நாளை தமிழகத்தின் வீதிதோறும் புலிக்கொடி பறக்கட்டும், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வாழ்த்துணை வழங்க அன்போடு வரவேற்கிறோம். சொந்தமா ஒரு விமானம் இல்ல இருந்த இந்தியன் ஏர்லைன்ஸையும் வித்துட்டது, ஆனால் நிதிநிலை அறிக்கையில 100 ஏர்போர்ட் வரப்போதான், எதுக்கு நாங்க ஓடி பிடிச்சி விளையாட வரடே வைத்தியக்காரர்கள். சொந்தமா சொந்தமா தன் நாட்டுக்கென்று ஒரு விமானம் கிடையாது, எல்லாம் பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். நடா உங்க சேஷன் ஐயப்பா, 6 வயசு குழந்தையே வன்புணர்வு செய்து கொலை செய்யறான், 60 வயசு அம்மாவை வன்புணர்வு செய்து கொலை செய்யறான். கேட்டால் விவாதத்துல பெண்கள் கவர்ச்சியாக உடை உடுத்துகிறார்கள், 6 வயசு குழந்தையும் 60 வயசு அம்மாவும் என்னடா கவர்ச்சியா உடைபட்டான், பதில் இல்லை. சட்டங்கள், காவல்துறை, இராணுவம், நீதிமன்றங்கள், சிறை எல்லாம் இருக்கிறது, ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இதுதான் இங்க இருக்கு இல்ல. வீட்டில் ஒரு பெண் குழந்தையை தனியாக விட்டுவிட்டு செல்ல முடியும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை. பாட்டியை கூட நீங்க விட்டு போக முடியாது. இந்த சமூகம் எதை நோக்கி நகர்கிறது? எங்கே கொண்டே நிறுத்த போறார்கள்? நீங்கள் எல்லோரும் இறந்த பிறகு எங்கே சொர்க்கம் போகிறோம் நரகம் போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், தெரியாது இது இன்னொரு கிரகத்தின் நரகமாக கூட இருக்கலாம், இருக்கலாம் இல்ல, இன்னொரு கிரகத்தின் நரகமாக கூட அந்த பூமி இருக்கலாம். கர்மம் எல்லாமே சந்தை, எல்லாமே வியாபாரம், தொலைக்காட்சி நீ திறக்க முடியாது, உன்னை லூஸ் ஆக்கி தவிடுவான். பல்கூச்சமா இந்த பேஸ்டை போடுங்கள், பல்கூச்சத்தை சாதாரணமா விட விடாது, ஏ போப்பா இவனே கூச்சநாச்சம் இல்லாம திருறான் தெருவில், ஏ பல்கூச்சம், தலைக்கு என்ன போடுகிறீர்கள், இந்த சாம்பை போடுங்க, இதை போடுங்க, அப்பதான் சீக்கிரம் கொட்டும். கால கொடுமை, படம் போட்டாங்கன்னா படத்துக்கு இடையில விளம்பரம் போடுவாங்க, இப்ப விளம்பரத்துக்கு இடையில கொஞ்சம் ஒன்று படம் போடுறாங்க. காரணம் என்ன? சந்தை, சந்தை, வெரி பிக் மார்க்கெட், இதுல நீங்களும் நானும் ஒரு பண்டம் தான். கொஞ்சம் நான் படிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்கிறேன், எவ்வளவுப்பா? 2 lakhs. சரி, யாருக்குப்பா முதலாளி? அவன் எந்த நாட்டில் இருக்கான்னு தெரியாது, வெளிநாட்டு முதலாளி. ஒரு தம்பி கோபிநாத் நீயா நானால விவாதம் பண்ணிட்டு இருக்கார், அதுல வெளிநாடுகள்ல வேலை செய்யறவங்கள தேச துரோகிகள்னு ஒரு தம்பி சொல்றான். ஒரு தங்கச்சி அவனை கேக்குது, சரி நாங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யறோம், நாங்க தேச துரோகிகள், நீங்க இங்க இருந்து யாருக்கு வேலை செய்யறீங்கன்னு கேக்குது.
நீங்க இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டு முதலாளிக்கு வேலை செய்யறீங்க, நாங்க அங்க போய் செய்யறோம், நீங்க இருந்து செய்யறீங்க, அவ்வளவுதான். நீங்கள் அடிமைகள், அந்நிய முதலாளிகளின் கைக்கூலிகள் இங்க தயாரிக்கப்படுகிறார்கள். அதான் இங்க இருக்கிற சிஸ்டம். நாம அமைப்புங்கிறோம், அதை சில பேர் ஆங்கிலத்தில் சிஸ்டம் சரியில்லைன்ட்டு. இதான் இங்க இருக்கிறது. இந்த முதலாளி கொடுப்பார் 2 லட்சம் சம்பளம், வாங்கி இவர் ஒரு தொலைக்காட்சி வாங்குவார், அது யார் தயாரிச்சது? அவர் தான். இவர் ஒரு அலைபேசி வாங்குவார், செல்போன், அது யார் தயாரிச்சது? அவர் தான். இவர் ஒரு குளிரூட்டி வாங்குவார், தயாரிச்சது யாரோ அவர் தான். இவர் ஒரு கார் வாங்குவார், மயில் உந்து, தயாரிச்சது யாரோ அவர் தான். அவன் தயாரிக்கிற பொருளை வாங்கி நுகர்கிற நீயும் ஒரு பண்டம், அவ்வளவுதான். ஆனாலும் நீ சொல்கிறாய், நான் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை. கேவலம். இப்போலாம் நீ வீடு வீடுலாம் கட்டணும்னு நினைச்சிடாத, கட்ட முடியாது. கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சாந்துக்கு வரி, நீ வரிதாப்பு கட்ட முடியும், வீடு கட்ட முடியாது. வரியை தான் கட்டலாம், வீடு கட்ட முடியாது. முடிச்சு தள்ளிட்டான். கடைசியா இந்தியா விற்பனைக்குன்னு ஏலம் போடுவான் ஒரு நாள் நிதிநிலை அறிக்கையில். இப்ப இங்க பாரு, இப்ப வந்து இப்ப தொடர் வண்டி வியாபாரத்துக்கு வருது, எல்லாம் வியாபாரத்துக்கு வருது, வங்கி எல்லாம் தனியார் மயமாயிருச்சு. நீங்க அறிவிற்சிறந்த என் சொந்தங்கள் சிந்திக்கணும், என் தம்பி தங்கைகள், அறிவார்ந்த ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிக்க, மதிப்புமிக்க, மேன்மை மிக்க நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் படிக்கிறார்கள், நீங்கள் வங்கியில் பணம் போட்டிருந்தீர்கள் என்றால் வங்கி ஒருவேளை திவாலாகிவிட்டால் நீங்க 50 லட்சம் போடுங்க, 5 கோடி போடுங்க, எத்தனை பணம் எவ்வளவு போட்டிருந்தாலும் 5 லட்சம் இழப்பீடு தருவோம். தட்ஸ் ஆல். வங்கி ஏன் திவாலாகிறது? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? திவால ஆயிரும் எப்படி இருக்கு பாருங்க. நீ அவ என்ன சொல்ற, பணத்தை தூக்கிட்டு சுருட்டிக்கிட்டே திவால ஆயிருச்சுன்னு ஒரு இதை ஒட்டிட்டு போயிட வேண்டிதான். நினைச்சா யாராவது 5 லட்சம் கொடுத்து விடுவான். எப்படிப்பட்ட ஒரு நாடு பாருங்க. எதுக்கு வங்கி, அரசுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் ஏன் தனியார் மயப்படுத்தப்படுகிறது? அது இழப்பில் வருது. அரசு நடத்தும் போது இழப்பு வருவது, தனியார் நடத்தும் போது எப்படி லாபம் வருகிறது? பதில் கிடையாது. ஒரே ஒரு கேள்வியை அன்பு தம்பி தங்கையில் எழுப்ப வேண்டும். எல்லாமே தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? புரோக்கர் கமிஷனை வாங்கிக் கொண்டு கையெழுத்து போடுவது. தட்ஸ் ஆல். முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவர் அகில உலக தரகர், இன்டர்நேஷனல் புரோக்கர். உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, நம்ப முடியல. இல்ல இப்ப அண்ணன் ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போறேன்னா அந்த தரகர் என்ன பண்ணுவாரு? என்கிட்ட வந்து எப்படி சொல்லுவாரு? ஐயா நல்லா சுத்தி மரங்கள்யா, நல்லா குழு குழு குழுன்னு காத்திருக்கும்யா, 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்யா, அவர் மொழியிலேயே சொல்றேன் பாரு. அப்பையா முக்கியமானவர்கள்லாம் குடியிருக்கிறனால எலக்ட்ரிசிட்டி கட்டாவதியா, சரியா இருக்குமியா, அருமையான ரோடு வசதி இருக்குங்கயா, பக்கத்துலேயே தேட்டர் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குதுயா, பள்ளிக்கூடம்லாம் இருக்கியா, அங்கே வாக்கிங் போகிறோன்னா போகலாங்க, அங்கே ஒரு வீடு இது திடல் இருக்குதுக்கியா, எல்லாம் சொல்லி என்னை கூட்டி போயிரு, 20,000 வாடகைங்கயா. சரி, அங்கே போய் வீட்டு உரிமையாளர்கிட்ட போய், ஐயா நல்ல மனுஷன், கை நிறைய சம்பளம் வாங்குது, 1ஆம்தேதியிலேருந்து 5ஆம்தேதிக்குள்ள டான் வாடகை கொடுத்துரும், பொண்டாட்டி 2 பிள்ளை தான், பிக்கல் பிடுங்கல, ஆள் தண்ணி போடாத சலம்பாது, நல்லா பார்த்துக்குறோம், நீங்கள் கொடுங்க, நம்பி கொடுக்கலாமியா. வீட்டுக்காரன்ட்டையும் பேசி, எனக்கிட்டையும் பேசி, வீட்டை என்னை குடியேற்றிட்டு கமிஷன் வாங்கிட்டு போறவருக்கு பேர் வீட்டு புரோக்கர். ஜப்பான் முதலாளிவா, கொரியன் முதலாளிவா, ரஷ்ய முதலாளிவா, சீன முதலாளிவா, எல்லாம் இந்தியாவில் தயாரி. இந்த புரோக்கருக்கு பேர் என்ன? நாட்டு புரோக்கர். தட்ஸ் ஆல். கப்பலில் வர்த்தகம் செய்தவனை போராடி விரட்டி விட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வருகிறவனை வாவா என்று கூப்பிடுவது இன்றைய பொருளாதார கொள்கை. இவ்வளவுதான் ராஜா எக்கனாமிக்ஸ், இவ்வளவுதான் இவங்க எக்கனாமிக்ஸ். என்ன இருக்கு? ஒரு நாடு வளர்கிறது, ஒரு நாடு முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்றால் தேசத்தின் குடிகளுக்கு கல்வி, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி சரியான சமமான தரமான கல்வியை,
ஒரு தேசத்தின் வளம் என்பதே அறிவு வளம் தான், கல்வி வளம் தான். அந்த கல்வியை தேசத்தின் பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒரு நாடு முயற்சி செய்கிறது, அதை நோக்கி நகர்கிறது என்றால் அது வளர்ச்சி. உயிரை காக்கும் மருத்துவன் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்குவது தூய சரியான மக்களாட்சி. அதை நோக்கி ஒரு தேசம் நகர்கிறது என்றால் அது வளர்ச்சி. தண்ணீர் உலக உயிர்களின் தேவை, மானுட தேவை மட்டும் அல்ல. நீர் என்பது உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமான உயிர் தேவை, உயிர் தேவை. ஆடுக்கு, மாடுக்கு, கோழிக்கு, மண்புழுக்கு, பூச்சிக்கு, வண்டுக்கு, நாய்க்கு, நரிக்கு, பாம்புக்கு, சிட்டுக்கு, காக்கைக்கு, கொக்குக்கு, எல்லாவற்றுக்குமான உயிர் தேவை நீர். இதை மனித தேவை என்று பார்த்தவன் எவன்? போத்தலில் குடுவையில் அடைத்து விக்க வைத்தவன் எவன்? யார்? உலக உயிர்களின் உரிமையை வியாபாரமாக்கிய அயோக்கியன் யார்? தண்ணீரை, மருத்துவத்தை, அறிவை, உயிரை வியாபாரமாக்கிய நாடு வளர்கிறது என்று பேசுவது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு கேவலம்! தேசத்தின் குடிகளுக்கு பயணிக்க பாதையை போட்டுத்தர வக்கற்ற தேசம் வளர்ச்சி பெற்று பேசுவது கேவலம் அல்ல. அடிமை இந்தியாவில் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பங்கட்டி கடகல சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி என்று என் நாட்டு மக்களை சாவடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொடுமை! தேசத்தின் மக்களுக்கு பாதை போட்டு தராத நீ எப்படா நல்ல பாதையில் பயணிப்ப? சாலைக்கு பெயர் தேசிய நெடுஞ்சாலை, வசூலிப்பவன் தனியார் முதலாளி. ஸ்கூட்டியா, உந்துருளியா, மகிழ் உந்தா, பாறை உந்தா, மூடு உந்தா, எல்லாவற்றிற்கும் ரோடு டாக்ஸ் இருக்கு, சாலை வரி. அது எந்த சாலையில் ஓட்ட என்று கேளு, பதிலே இருக்கு. சாலை வரி தான் எடுத்துட்டியே, என்னுடைய மகிழ் உந்துக்கும் 3 லட்சம் ரூபா எடுத்திருக்க. அப்புறம் என்ன இதுக்கடா 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா வாங்கிட்டு இருக்க? பதில் இல்லை. பேசிரு, கேள்வி கேட்டு. தேச துரோகி, ஆண்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், சின்னத்தா இந்தியன், கர்மம் பிடிச்சவன், கர்மம் பிடிச்சவன். பேரன்பு கொண்டு என் தேசத்தை நேசிப்பதால் தான்டா இவ்வளவு கோபம் வருது எங்களுக்கு. எக்கேடும் கட்டுப்போங்கடா, எல்லாவிடத்தவங்க நான் விட்டு போக முடியாதனாலதான் கத்துறோம். அழித்து விட்டார்கள், அழித்து விட்டார். மகுவா மைத்ரா சொல்றாங்க பாருங்க, மேற்கு வங்கள பாராளுமன்ற உறுப்பினர், அரசிற்கும் மதத்திற்கும் வித்தியாசமே இல்லை, மதம் அரசாண்டு கொண்டிருக்கிறது, எந்த பிரச்சனையும் பேச தயாரா இல்லை. 28 கோடி மக்களுக்கு மேலே 30 கோடிக்கு நெருக்கமாக இரவு உணவில்லாமல் உன் தேசத்தின் குடிகள் உறங்கப் போகிறார்கள். இந்த நாட்டின் பிரதம அமைச்சர், இந்த நாட்டின் முதுபெரும் தலைவர்கள் ஒரு உறுதியை தர முடியுமா? ஒரு சத்தியம் செய்ய முடியுமா? என் தேசத்தின் பிள்ளைகள் உணவில்லாமல் உறங்க செல்ல மாட்டார்கள் என்ற சத்தியம் செய்ய முடியுமா? 6.4 விழுக்காடு 1 வயசு 2 வயசு குழந்தைகள் பட்டினி கிடக்கிறார்கள். 6.4 விழுக்காட்டு பிள்ளைகள். தொலைக்காட்சியை தர, இவள் பேர் குஷி, இவள் ஊட்டச்சத்து இல்லாத பூஞ்சோ நோய் பட்டு சோகை நோய் பட்டு இருக்கிறாள். இவள் உங்கள் பிள்ளைகள் போல ஊட்டமாக வளரு, உங்கள் வருமானத்தில் மாதம் 500 ரூபாய் அனுப்பிவிடுங்கள். தொண்டு நிறுவனம் கத்துகிறது. அரசு எங்கடா ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையில குழந்தைகளுக்கு என்று ஒதுக்கிற நிதி எங்கடா? கர்மம் பிடிச்சவங்களா? எங்க அந்த காசு? எங்க? தேசத்தின் எதிர்காலத்தை, நம்பிக்கையை, நாளைய நாட்டுக்களை இப்படி பட்டு போகவிட்டு, வாடி போகவிட்டு, சோர்லாம் போட்டுவிட்டு, பேச்சு வாயில டெவலப்பு, என்ன டெவலப் இருக்கு? எங்கிட்டு டெவலப் ஆகுது? எங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? சித்தூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு நான் திட்டம் வச்சிருக்கேன். கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பெருத்து கொண்டிருப்பதை பத்தி கவலைப்படுறானா? ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கு, இருக்கா? கிளீன் இந்தியா திட்டம் போடுற, கிரீன் இந்தியா திட்டம் இல்லாத உன் நாடு எப்படி நீ சரியா கொண்டு வருவ? இப்ப 4,150 கோடி தூய காற்றுக்கென்று நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கியிருக்கீங்களே, காற்றை எந்த கடையில் வாங்கிட்டு வந்து தரப்போறிய தூய காற்ற? அறிவு இருக்கிறவர்கள் செய்யல செயலாது. 4,150 கோடி வின்சென்ட் சர்ச்சில் சுதந்திரம் கொடுக்கும்போது, இந்தியர்களுக்கு விடுதலையின் அருமை தெரியாத, சுதந்திரத்தின் அருமை தெரியாது, கொடுத்துடாதேன்றார்.
அவன் இனிக்க பேசுகிற வாயும் இரக்கமற்ற இதயம் கொண்டவர்கள். ஒரு நாள் குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் வரி போடுவார்கள் என்று சொல்லியிருக்க. இந்த பைத்தியக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா, எந்த ஊடகம் காட்டுறதில்ல, எந்த பத்திரிகையும் போடுறதில்ல, நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. நானும் கவலைப்படுறேன். ஒரு நாள், ஒரு நாள் நீ என்னை தேடுவேன். ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தான், ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தான், தேடுவீங்க. வழி கிடையாது ராஜா, வேற வழி கிடையாது. ஆனா நான் விட்டுட்டு போயிருவேன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நீ என்னை தொடர்ச்சியா தோக்கடிச்சு பாரு, நீ தோத்து போவ. நான் இந்த வேலையை உண்மையிலேயே நேசித்து செய்யறேன். நான் இந்த மண்ணை, இந்த மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அதனால நான் போராடுறேன். நீ என்னை நேசி நேசிக்காம போ. நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம மக்களுக்கு ஒரு நோய் இருக்குல்ல, உயிருக்குயிரா ஒருத்தன் நேசிப்பான், அவனை சுத்தல்ல விட்டு பான்பராக்கு பீடா போட்டு விட்டு குடிச்சிட்டு திரிவான், அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு. அது மாதிரி நான் உயிருக்குயிரா நேசிக்கிட்டு இருப்பேன். எது ஓட்டுக்கு காசு கொடுக்குறோன் ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துட்டு போயிரு. நீங்க காசை வாங்கிட்டு ஓட்டை விற்கிறீங்க, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான். அதான் நடக்குது. 83 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலம்ங்கிறாங்க. இந்த கல்வி என்னத்தை கத்துக் கொடுச்சுன்னு தெரியல. படிக்கிற பிள்ளைகள் ஆர்கே நகரில் 50,000 இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க நம்பிதான் தேர்தலில் போட்டிட்டேன். வாக்கு செலுத்த வருவதில்லை. ஒரு பொறுப்பற்ற தனம் தன்னுடைய 5 கால எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்காது, யார் தீர்மானிக்கிறது? இது எவ்வளவு ஒரு தவறை நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம். என் தம்பி மாயின் கூட சொல்றான் பாருங்க, நான் தான் இதை பதிவு பண்ணேன். நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம பெரியம்மா சின்னம்மா, ஒரு கடைக்கு அனுப்புங்க, புடவை கடைக்கு, ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்துட்டும் பார்ப்போம். வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா. ஓயே, ஒரு சேலை தான், ஒரு சேலை. அந்த கடைக்காரன் கை வலிச்சு தலை சுற்றி கிளை விழுகிற அளவுக்கு, அந்த புடவை போடு, இந்த புடவையை போடு, அதை கொண்டா, இதை கொண்டா, 100 சேலை எடுத்து ஒரு சேலையை தேர்வு செய்யும். மாப்பிள்ள சாப்பிட போகலாம், எந்த கடைக்கு போனால்? அந்த கடைக்கு போனால் சுக்கா பக்காவாக கொடுப்பான் மாப்பிள்ள, அங்கே போவோம். அங்கேனா நல்லா நெய் ரோஸ்ட்டு நல்லாயிருக்கும். எது ஒரு வேட்டி சட்டை எந்த பொருள் வாங்கணும்னாலும் தேடி தேடி போய் வாங்குகிற நீங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேடுவதில்லை என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த மனவேதனை. நடித்தா போதும்னு நினைக்கிறேன். தமிழர்களுக்கு சினிமாவை தவிர எதுவும் கிடையாது. வரலாறு அதுதான், வாழ்க்கையும் அதுதான், எல்லாமே சினிமாவா? ஒரு கருமம் படம் பாரு, கைதட்டு காசை கொடுப்போ, அப்படிதானே கேரளாவில் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது, அப்படிதானே? 66 லட்சம் ரூபா வரிப்பாக்கி வச்சவரை தேசத்தின் பெரிய தலைவர்னு பேசிட்டு ஒரு கூட்டம் இருக்கு, அது கொண்டாடிட்டு இருக்குது ஒரு கூட்டம். வரிப்பாக்கி என்பது தேச துரோகம் இல்லையா? மக்களுக்கு சேர வேண்டிய பணம் இல்லையா? அது யாரை கேட்டு இந்த வருமான வரித்துறை இதை ரத்து பண்ணுது? 66 லட்சம் குறைந்த அளவு தண்டம் போட்டு அதையும் கட்ட தேவையில்லை என்றால் யாருடைய காசு? எப்படிப்பட்ட நிர்வாகம்? கேவலம். இது என்னுடைய வேலை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் மாற்றம் சாத்தியமில்லை. இது ஒவ்வொருத்தருடைய வேலை என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சாத்தியப்படும். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறார் மார்க்ஸ். அந்த மாற்றம் எங்கிருந்து? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நான் நினைக்கிறேனோ அந்த மாறுதலை நான் என்னிடத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். நாம் வெளியேறிவிட்டோம். அதனால் என்ன பிரச்சனை சீமான்? அதுதான் பிரச்சனை. நீ பார்த்த தச்சு வேலை, நீ பார்த்த கொத்தனார் வேலை, நீ பார்த்த உழவு வேலை, நீ பார்த்த கட்டிட வேலை, எல்லா வேலையும் செய்ய குஜராத்தி பீகாரியன் 1.5 கோடி பேர் ஏறிட்டார் இதுவரை.
இந்த ஐந்தாண்டு பிஜேபி ஆட்சி முடிஞ்சு இறங்கும்போது இன்னும் 1.5 கோடி 3 கோடி பேர். இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த சாதிக்காரனை நான் தான் பெரிய சாதின்னு பீத்திக்கிட்டு அலைய முடியாது. ஏன்னா அவன் தான் பெரிய சாதிக்காரனா வட இந்தியன் வந்துட்டான். மற்ற மாநிலங்கள் போல அல்ல, இங்க வந்த உடனே குடும்ப அட்டை பெற முடியும், வாக்காளர் அடையாள அட்டை பெற முடியும், பெற்றுக்கொண்டு அவன் உன் அரசியலை உன் அதிகாரத்தை தீர்மானிப்பான். நீ நிலமற்றவன் ஆக்கப்படுவாய். பாருங்க 1.5 கோடி பேர்னு கணக்கு வைங்க, 1.5 கோடி பேர் அதிகமா இருப்பான், ஆனா 1.5 கோடின்னு வைங்க. ஒரு ஆளுக்கு மாசம் 10,000 சம்பளம் வைங்க, குறைஞ்ச பட்சம் 10,000. 130,000 கோடி ஒரு மாசத்துக்கு கிளம்ப போகுது இங்கிருந்து உன் பொருளாதாரம் வட மாநிலத்துக்கு போகுது. ஏன் நீ உழைக்கல? ஆனா இதே சென்ட்ரிங் வேலை, இதே தச்சு வேலை, இதே கொத்தனார் வேலையை மலேசியா சிங்கப்பூர்ல பாக்குற. இங்க டீ கிளாஸ் கழுவுறது, இந்த சாதிக்கார பைய கழுவு எச்சி கிளாஸ் கழுவுறதா அப்படின்னு நீ வைக்கப்பட்ட. ஆனா துபாயில கக்குஸ் கழுவுற. இது நோய், உளவியல் நோய். உழைப்பில் இருந்து வெளியேறி விட்டான் தமிழன். இப்போது நீ நிலத்தில் இருந்து அகற்றப்படுவான். ஈழ தாயகத்தில் அடித்து விரட்டி சிங்களவர்கள் நம் தாய் நிலத்தை ஆக்கிரமித்தார்கள். இங்கே நிலத்தை அபகரித்து நம்மை அப்புறப்படுத்துவார்கள். நாம் நிலமற்றவர்களா ஆக்குவோம், ஆக்கப்படுவோம், பட்டுக்கொண்டிருக்கோம். ஆனால் அதை உணர்ந்திருக்கிறோமா? இல்லை. அங்கேயும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டியது. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவாங்கிறார். அதைத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். நாம் அடிமைகள். நான் தமிழன், அமெரிக்காவில் போய் ஐ ஆம் இந்து என்று அறிமுகப்படுத்த முடியாது. ஐ ஆம் கிறிஸ்டியன், ஐ ஆம் இஸ்லாம் எவரும் அறிமுகப்படுத்துவதில்லை என் அன்பிற்குரிய பிள்ளைகளே. ஐ ஆம் நாடார், ஐ ஆம் தேவர், ஐ ஆம் கோனார், அவரின் செட்டியார் என்றெல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் முழக்கத்தை முன்வைத்தான் முகமது தர்விஷ். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று சொல்லவில்லை. நாளை என் மதம் அழியுமானால், என் மார்க்கம் வீழுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே வீழ்ந்து விடுவேன் என்று அவார் மொழி கவிஞர் ரசூல் ஹம்சத்து முழங்கவில்லை. நாளையின் மொழி அழியுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே அழிந்து விடுவேன் என்றுதான் சொன்னான். அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் டிவேலரா, உனக்கு ஐரிஷ் மொழி வேண்டுமா, அயர்லாந்து வேண்டுமா என்று கேட்டபோது, இல்லை எனக்கு என் மதம் தான் வேண்டும் என்று சொல்லல. என் தாய் நிலத்திற்கு இணையான ஒரு நிலத்தை உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் ஐரிஷ் மொழிக்கிணையான மொழியை உலகில் எங்கும் நான் பெற முடியாது. எனக்குவே என நிலத்தை விட என் மொழிதான் முக்கியம், அதை கொடு என்று கேட்டான். உலகில் எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்கள் பயணம் செய்யுங்கள் என் அன்பு பிள்ளைகளே. ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு தான். அப்படித்தான் நான் தமிழன், அப்படித்தான் நான் தமிழன். இந்தியன் என்ற ஒன்றே கிடையாது, அம்பக் வெற்று வார்த்தை. எவனும் இந்தியன் கிடையாது. இந்தியா என்பது பல தேசங்களின் ஒன்றியம், மாநிலங்களின் அவை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அரசியல் சாசனத்தை, அரசியல் சாசனம் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு அறிவாசன் வகுத்து கொடுத்த அரசியல் சாசனம் இந்தியா, தட் இஸ் பாரத் ஷால் பீ அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அவ்வளவுதான். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அதுபோல இந்தியா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. தட்ஸ் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்ன மாதிரி, வெள்ளக்காரன் பெத்து போட்டு பேர் வச்சா இவன் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கேன். ஒன்னாப்பு, ரெண்டாப்பு, மூணாப்பு, நாலாப்பு, அஞ்சாப் படிக்கும்போது எங்க ஊர்லயே படிக்கும்போது சான்சன் ஒரு வாத்தியார் எனக்கு இருந்தார். நாடகத்தை பார்த்துட்டு இந்த கரகாட்டம் இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பாடுற பழக்கம் எனக்கு இருந்தது சின்ன வயசுலே. அந்த ஆற்றல் என்னை மடியில் உட்கார வச்சுட்டு பாட வைப்பார். எல்லா மாணவர்களையும் உட்கார வச்சு பாடு பாடு சீமான் பாடுன்னு பாடினதாக 10 காசு கொடுப்பார். அந்த உற்சாகம்தான் 11ஆப்பு 12ஆப்பு கல்லூரி படிக்கும்போது பெருமாற்றலாக வளர்ந்து திரைத்துறைக்கு என்னை திருப்பிச்சு. அன்னைக்கு மடியில் உட்கார வச்சு சான்சன் பாட வச்சார், இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு வந்தேன். என்னுடைய பேராசிரியர்
சலீல், அவர் தான் நுண்கலை மன்றத்தினுடைய செயலாளர், ஃபைன் ஆர்ட்ஸ் செக்ரட்டரி. கபடி விளையாடிட்டு சும்மா போய் குழாய் அடியில் மண், இந்த மண்ணெல்லாம் ஒட்டியிருந்தது கழுவும் போது சும்மா நானாக பாடிட்டு இருந்தேன். யாரோ ஒரு பின்னாடியே வந்து பார்க்குறாரு, நான் பாடிட்டு இருக்கிற போது, என்ன இவ்வளவு நல்லா பாடுற, போன தடவை ஏன்டா பாட்டு போட்டியில் நீ பங்கேற்கல அப்படின்னு, தெரியல நான் போயிட்டேன், இந்த வாட்டி நீ பாடுறடா, பாட வச்சார். நானாக மெட்டு போட்டு நானாக பாட்டு எழுதி பாடி 36 பேர் பாடியிருக்கான். எஸ் கண்ணை முடிட்டா எஸ்பி பாலசுப்ரமணியம், கண்ணை முடிட்டா மலேசியா வசதவன், கண்ணை முடிட்டா ஜெசஸ், அப்படி பாடுறான். கடைசியாக என்னை கூப்பிட்றாங்க 37வது பேரா, ஒல்லியா ஒரு உருவம், இப்படி நடந்து போகிற போது மொத்த பேரும் சிரிக்கிறான், சீமா நீமடா நீமடா பாட போகிற, ஏன்னா அவ்வளவு அவ்வளவு சிறப்பாக பாடிட்டான். எல்லாரும் மேடையில் ஏறினதான் எனக்கு தெரியும், நானா பாடினேன். மொத்த கல்லூரி எந்திரிச்சு கைதட்டி ஒன் சுமார் கேட்டது. அதுக்கப்புறம் கல்லூரியில் எந்த விழாவினாலும் நான் தான் பாடுவேன். அப்படி வந்தது. ஆசிரிய பெருமக்கள் செதுக்கினார்கள். கபடி விளையாட்டு கல்லூரி அணியை தேர்வு செய்கிறாங்க. கபடியில் இருந்த பேரார்வத்தில் எல்லாரும் கல்லூரி விட்டு போகும்போது நான் சின்ன ஆளாக இருப்பேன், ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன், அப்படி இருப்பேன். எங்கள் மூத்த அண்ணங்கள்லாம் மூணாவது ஆண்டு இரண்டாவது ஆண்டு படிக்கிறவங்கெல்லாம் இந்த உடை கடிகாரம் மோதிரம் இதெல்லாம் கலட்டி என்ற கொடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஓரமாக உட்கார்றா, அப்படியே ஓரமாக உட்காந்துருப்பேன். அந்த ஆர்வத்தில் இந்த பக்கம் 7 பேர், இந்த பக்கம் 7 பேர், ரெண்டு அணி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நல் வாய்ப்பாக எனக்கு நல் வாய்ப்பாக ஒருத்தர் வரலை. எங்கள் விளையாட்டு ஆசிரியர், ஏ நீ சும்மா தான் நடக்க, நீ போய் நில்றா, 6 பேர் தான் இருக்காங்க இந்த பக்கத்தில். இதான் நடந்தது. என்னை என் நடுவால் பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு ஒரு சப்ஸ்டியூட், நான் ஒப்புக்கு சப்பா என்னை வச்சுருக்காங்க. என் அணியில் எல்லாருமே பட்டு போகிறாங்க, நான் தான் இருக்கேன், நான் தான் இப்போ பாடி போகணும். எல்லோரும் கைதட்டுறாங்க, என்னடா ஒரு சின்ன பையில் பாட விடுறாங்கன்ட்டு. அந்த கோடை தொட்டுட்டு பாடி போனேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். மொத்த அணியும் என்னை தூக்கி கொண்டாடுச்சு, அவன் வந்தாலும் வேணாம் இவனை அணியில் வச்சுக்கிருக்கடான்ட்டாருங்க விளையாட்டு ஆசிரியர். ஆசிரியர்கள் என்னை உருவாக்கினார்கள். நீங்கெல்லாம் பார்த்துருப்பீர்கள், தோ பரமசிவம் என்று ஒரு பேரறிஞர், என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர். அவர் எழுதிய புத்தகங்கள்லாம் இருக்கு, நீங்கள் படிக்கணும், அது அரிய பொக்கிசங்கள். நான் கல்லூரியில் படிக்கும்போது ஆண்டு மலருக்கு கவிதை கேட்குறேன், கவிதை எழுதி எழுதி கொடுக்குறேன், எல்லா கவிதையும் கிழிச்சு கிழிச்சு மூஞ்சில் வீசுறார். நான் சின்ன பையனாக இருக்கணும், ஆத்திரமாக வருது, அழுகையாக வேறு வருது, வந்து உட்காந்தே சோகமாக இருந்தோன்னே எங்கள் அண்ணங்கள்லாம் கேட்குறாங்க, என்னடா ஏன்டா அப்படி ஒரு மாதிரி இருக்கேன், நம்ம ஆசிரியர் நம்ம பேராசிரியர் வந்து தோப்பா வந்து என்னுடைய கவிதையெல்லாம் கிழிச்சு கிழிச்சு போடுறாரு, என்னடா கவிதை கொடுறா அப்படின்னு, எல்லாம் நல்லா தானே இருக்குது, இந்த கவிதை என்ன வாடா போம்டா அப்படின்னு போனால், அவர் கடையில் இருக்கார், கேண்டீனில் கடையில், எங்கள் கடையில் நல்லா வட போடுவாங்க, வந்தோடனே கோம பண்ண எல்லாம் கூட்டமாக வந்திருக்கீங்க என்னடா அப்படின்னு, என்ன ஏன் தம்பி கவிதையை நீங்கள் இப்படி நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா தான் எழுதியிருக்கேன், ம் வடை சாப்பிடுங்க அப்புறம் பேசுவோம், வடை வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டுக்கும் போது, என்னடா உன் தம்பி கவிதை எழுதிட்டான் படிடா, அவ்வளோ காதல் கவிதை, அந்த வயசில் வேற என்ன நமக்கு தெரியும், அவ்வளோ காதல் கவிதை. ம், இது ஒரு கவிதை. காதலை பாடுறதுக்கு தான் நாட்டில் நிறைய பேர் இருக்கானடா, மனுஷனை பாடுறதுக்கு தானடா ஒருத்தன் இல்லை, உன் தம்பியாவது மனுஷனை பாடட்டும்டா போடா, கூட்டிட்டு போய் வேற நல்ல கவிதை எழுதிட்டு வர சொல்றான். அந்த ஒரு நொடி விதை என் வாழ்க்கை, என் சிந்தனையை மொத்தமாக மாற்றியது. ஒரு முதலாளி எந்த ஒரு முதலீட்டையும் தன் லாப தேவைக்கு செய்வானா, மக்கள் சேவைக்கு செய்வானா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கணும். கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. மிகச்சிறிய நாடுகள் உலகிலே கல்வியை, உயிர்காக்கும் மருத்துவத்தை, குடிநீர் விநியோகத்தை, சாலை போடுதல் பராமரித்தலை, மின் உற்பத்தி விநியோகத்தை, எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய நாடு எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்திவிட்டது. இது என்ன சொல்ல வருது? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு அதிகாரத்தை விட தனி ஒரு மனிதன், தனி ஒரு முதலாளி ஆக சிறப்பாக நிர்வாகம் செய்வார். அதான் சொல்ல வருது.
கல்வியை தனியார் நல்லா கொடுத்துருவார், மருத்துவத்தை தனியார் நல்லா கொடுத்துருவார். நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை இருக்கிறது, சென்னை தலைநகரிலே அரசு மருத்துவமனை. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை, ஐயா எம்ஜிஆருக்கு முடியவில்லை, ஐயா கலைஞருக்கு முடியவில்லை. நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர்களே அரசு மருத்துவமனையில் போய் படுத்து மருத்துவம் செய்யல. ஏன் இந்த சிந்தனை நமக்கு எழல? என்ன பிரச்சனை இவங்களுக்கு? முதன் முதலாக அப்போலோவில் படுத்து அப்போலோ மருத்துவமனையை புகழ்வர செய்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர். ஜெயலலிதா அம்மையாருக்கு முடியவில்லை, 75 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் தான். ஐயா கருணாநிதிக்கு முடியவில்லை, முதலில் எம்ஜிஆர் மருத்துவமனை, எம்ஜி ராமச்சந்திர மருத்துவமனை, பிறகு காவேரி. ஏன் தரமா இல்ல? ஏன் தரமா இல்ல? தரங்கெட்டவர்கள் கைகளில் அதிகாரம் இருப்பதால் தரம் இல்லை. அரசு பள்ளி கல்லூரியில் எந்த அமைச்சர் மகன் படிக்கிறான்? எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறான்? ஏன் தரம் இல்லை? ஒரு ஆசிரியை தாமதமாக வருகிறார், தலைமை ஆசிரியர் கேட்கிறார், ஏன் ஏன் நம்ம தாமதம், எதுக்கு தாமதமாக வர்றீங்க? பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அவங்க பணி செய்யறது பள்ளிக்கூடத்தில் தான். அங்கு பணி செய்கிற ஆசிரிய பெருமக்களின் பிள்ளைகளே தனியார் பள்ளிகளில் படிக்கிறார். எத்தனை 1000 கோடிகள் இதுக்கு செலவிடுகிறார்கள்? அப்போ இந்த மருத்துவமனை, இந்த பள்ளிகள் யாருக்காக, எதற்காக தரமற்றது? அரசு போக்குவரத்தை பாருங்க, அந்த ஓட்டுநருக்கு ஒருத்தர் எழுதுற சீட் பெல்ட் போட்டு ஓட்டு, இடவார் போட்டு ஓட்டணும்னு ஒரு உத்தரவு வருது. நீங்க நம்ப முடியாத பாருங்க, சீட்டே கிடையாது, ஒரு நாற்காலி பிடிச்சுமா உட்கார்ந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ஒருத்தன் கீழே போய் பதிவு போடுறான், முதல்ல அவருக்கு சீட்டை கொடு, அப்புறம் அவர் பெல்ட் போட சொல்லு அப்படின்ட்டு. ஒரு பேருந்து ஓடுது, முன்பக்கமே முகப்பே இல்லை, அது எங்கே போகுது, எந்த ஊருக்கு போகுது, எதுவும் தெரியாது. அரசு போக்குவரத்து உங்களால் நம்ப முடிகிறதா? அரசு பேருந்துல மழை பெய்யுது, நம்ம அம்மா அக்கா தங்கச்சியும் கொடை பிடிச்சிக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. சத்தியமா நின்றுட்டு இருக்காங்க, சத்தியமா. அட கொடுமையே கொடுமையே இது. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். இது யார் சரி செய்யறது என்கிற கேள்வியை நம்ம எழுப்புறது இல்லை. நமக்குள்ள அறச்சீற்றம் இல்லை, கோபம் இல்லை. அடிமை எப்படி பிறக்கிறான்? அடிமை எப்படி பிறக்கிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்து கொள்ளுகிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளுகிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான், நம்ம அடிமை ஆயிட்டோம்.